வணக்கம் எல்லோருக்கும், என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்னன்னா, நம்மளை நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது. ஆமாங்க, இதுக்கு தான் நம்ம எல்லாருமே போராடிட்டுருக்கோம், சரிங்களா? ஒரு ஒரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போதே சந்தோஷமாக எழுந்திருக்கணும்னு, இந்த நாள் நல்லா அமையணும்னு ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறது இதுதானங்க உண்மை. ஆமாங்க, அப்படி இருந்தும் சில சூழ்நிலைகள் நம்மளை கஷ்டப்படுத்துது. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி அன்றைய நாள் நரகமாக ஆகுது. இது இந்த சூழ்நிலையையும் நம்ம ஏன் இப்படி சமாளிக்கணும்? ஆமாங்க, என்னன்னா காலம்பரம் எழுந்திருக்கும் போதே நம்ம வந்து பூஜை பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம மனசில் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள மந்திரங்கள் பண்ணுறோம். இவ்வளோ சந்தோஷமாக எழுந்திருக்கும் போதே இன்றைய நாள் நல்லா சந்தோஷமாக அமையணும், நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக எழுந்திருக்கணும். ஆனால் இந்த சூழ்நிலைகளை மீறி நமக்கு பிடிக்காத சில முகங்கள் நம்மளை காயப்படுத்தும், சில முகங்கள் நம்ம முன்னாடி வரும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம மனசில் யோகா மெடிடேஷன்ஸ் சில மந்திரங்களோடு தான் எழுந்திருக்கிறோம். ஆனாலும் சில விஷயங்கள் கஷ்டப்படுத்துது. ஏன் கஷ்டப்படுத்துது? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஆண்டவன் நம்மை சோதிக்கிறான். இதுதான் ஃபஸ்ட்டு உண்மை. கடவுள் நம்மளை சோதிக்கிறார். கடவுள் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்னா உன்னால் இது நீ தாங்கிக்க முடியும், உனக்கு அழகாக இவ்வளோ மன வலிமை இருக்கிறதுன்னு. ஏன்னா நம்ம வீட்டை ஒரு கோவிலாக நம்ம மாற்றி வச்சிருக்கோம், பூஜை பண்ணுறோம், மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறோம். ஆனால் இதையும் மீறி நம்ம ரொம்ப ஆண்டவன் கஷ்டப்படுத்துகிறான்னா ஆண்டவன் சோதிக்கிறான். இதையும் மீறி எரிச்சலாகவும் கோபமாகவும் பேசுகிறோம், நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்குன்னு நிறைய மனிதர்கள் நம்ம வந்து தயவுப்படுத்துகிறாங்க. அந்த சூழ்நிலையும் இந்த பூஜையும் நம்ம பண்ணியிருக்க மெடிடேஷனும் நம்ம அமைதிப்படுத்தி நம்ம வச்சிருக்கோம் வந்து தயவுப்படுத்துகிறாங்க. ஆண்டவன் பொறுமையாக இருக்கிறாங்க. வீணாக சூழ்நிலை கோவப்படுத்தக்கூடாது, நம்மளை கோவம் கூடாது அப்படின்னு நம்ம நமக்குள்ள ஒரு இருக்கம் வந்து சரியா கஷ்டப்படுத்துறாங்க. என்னுடைய கண்ட்ரோல் என்ன சொல்லணும்னா, ஆண்டவன் நம்மளுடைய எவ்வளோ நீ தாங்கிக்கிற எவ்வளோ, அதான் சொல்லுவாங்க, தங்கம் உருக்க உருக்க தான், அந்த உருக்க உருக்க தங்கத்துக்கு அடி அடி மேலே அடி பட்டாதான் உருக்க உருக்க தான் அதோடைய மென்மை அழகாக மின்னுதான். அதே மாதிரி மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க கஷ்டப்படப்பட தான் மனிதன் மிகப்பெரிய இடத்துக்கு வரான். அதே மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு ஆண்டவன் உன்னால் இந்த வலியை தாங்கிக்க முடியுமா என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உன்னை நிறுத்துறான் பாரு, நீ அந்த இடத்துல ஜெயிச்சிட்ட. ஸோ நீங்கள் பண்ண பூஜையும் நீங்கள் பண்ணியிருக்கிற அத்தனை விஷயங்களும் மௌனமும் நீங்கள் இப்படியே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவன் சோதிக்கிறது தான். எனக்கும் ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது. மிகப்பெரிய தொகை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க துளைச்சிட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், காலம்பரமே நடந்த ஒரு விஷயம், 6 மணிக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயம், மிகப்பெரிய தொகை வீட்டில் தொலைஞ்ச உடனே ஆண்டவன் நம்ம சம்பாரிச்சிக்க முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மிகப்பெரிய தொகை, ஓகேவா? சாதாரண 10,000 or 20,000 இல்லை, மிகப்பெரிய தொகை ஒரே ஒரு நாளில் தொலைச்சிட்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை எங்கள் வீட்டில் நான் சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, சம்பாரிச்சிக்கலாம், இது ஜஸ்ட் பேப்பர். ஆமாம், நம்ம கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கிறோம், அந்த பணம் வேற ஒரு ரூபத்தில் வரும். கோவப்படுறதுனாலையோ நம்ம கஷ்டப்படுறதுனாலையோ பின்ன பின்ன நம்ம மனசை நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலையோ அது கிடைக்காதுன்னு தெரியுதில்ல. கிடைக்காதவே இருந்தாலும் ஆண்டவன் திரும்ப கொடுப்பான், ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுப்பான் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். ஆமாங்க, கஷ்டம்தான்,
அழுதாலும் புரண்டாலும் மாண்டு போனவர்கள் வரமாட்டாத மாதிரி, தொலைஞ்சு போன பணம் வராதுன்னு தெரிஞ்சும் நம்மளை நம்ம ஏன் கஷ்டப்படுத்திக்கணும்? அதே மாதிரி தான் எதிரிகள் நம்மளை சோதிச்சு பார்ப்பாங்க, நீ எந்த அளவுக்கு இருக்கிறன்னு. எதிரிகள் எதிர இருந்து பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எதிரியாக தான் தெரியும். ஸோ அவர்கள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா மௌனம் 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 மட்டும்தான் முக்கியம். சரிங்களா? நன்றி, வணக்கம். இன்றைய நாள் மிகவும் சந்தோஷமாக அமையும் என்று என்னுடைய அன்பார்ந்த மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்லி முடிக்கிறேன். நன்றியோடு வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.